அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டிபர்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு ஸ்டாக். மல்டிபர்கர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் பணத்தை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அகெயின் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். உங்களோட சேஃபாக கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌலத் அல்கோடெக் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப், ரொம்பவே வந்து ஒரு சின்ன கம்பெனி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 84.20, ஒரு அண்டர் வேல்யூவேஷன் கம்பெனி தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 52 weeks ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 51.35, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 127.90. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. கடைசி வந்து ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 123 இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 85 ரூபாயில் வந்து இருக்கு. வால்யூமும் வந்து நல்லா இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் பேசிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஷேர் ட்ரேடிங் கம்பெனி, தௌலத் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸோ ஷேர் ட்ரேடிங் கம்பெனிங்கிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்கர்ஸ்ட்ட வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஜெரோதா இல்லைனா வந்து அலைஸ் ப்ளூ இல்லைனா வந்து ஃபைவ் பேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர்ட்டாக அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு செக்யூரிட்டிஸ் கம்பெனி தான். பட் என்னென்னா இவங்க பப்ளிக் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ அதனால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஷேர் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலேயே ரெண்டு இடத்துலையுமே வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1491 கோடி. இந்த ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ 8.28. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து அண்டர் வேல்யூஷனில் இருக்குது. ஆர்ஓசிஇ ரொம்ப நல்லா இருக்குது, 60.4. ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50.3% வந்து இருக்குது. புக் வேல்யூ 25, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 84.60. ஓகே, டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.24% வந்து இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 தான். ஸோ இந்த கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் ப்ரோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் குவார்ட்டர். ஸோ நல்ல குவார்ட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருஷமாக வந்து நல்ல ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 117% சிஏஜிஆரில் வந்து கடந்த 5 வருஷமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ த கம்பெனி ஹேஸ் குட் ரிட்டர்ன் ஈக்விட்டி ட்ராக். 3 வருஷத்தோட ஆர்ஓஇ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 44.48. ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபினான்சியல் ரிலேட்டட் கம்பெனி தான். பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் லார்ஜ் கேப்பில் இருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதிக பணம் வேணும். அதே நேரத்தில் இந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்மால் கேப் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 18 வெறும் 30 கோடியில் இருந்தது 76%. இப்போ கடைசியில் June 2021 159%, மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 292, டிசம்பரில் 320. அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் எதுவுமே வந்து இந்த கம்பெனியை வந்து அஃபெக்ட் பண்ணலை. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 ரொம்ப சின்னதாக வந்து 13 கோடியில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 45 அப்படி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்டு லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் 135% வந்து அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ராஃபிட் 185 கோடி.
ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட். இபிஎஸ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா கொடுத்துருக்கு. பட் டிவிடெண்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு 2010 13% கொடுத்துட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கவே இல்லை. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2020-21 3%, 2% அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்டும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட லயபிலிட்டி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். என்னன்னா ஸோ 2010 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லயபிலிட்டி 83 இருந்தது, இப்போ லயபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 657. பட் ஒரு கம்பெனி வந்து க்ரோத் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அதிகமாகிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் பாரோவிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 பாரோவிங்ஸ் ஃபுல்லாக கடன்லாம் ஜீரோவில் இருந்தது. பட் 2020-21 188 கோடியாக வந்து இருக்கு. பட் இது அண்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்வேன். ஓகே, ஸோ லயபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பாரோவிங்ஸும் சேர்த்து தான், ரிசர்வு அதுக்கப்புறம் பாரோவிங்ஸ் அதுக்கப்புறம் லயபிலிட்டி. ஓகே, ஸோ டோட்டல் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 657 கோடியாக வந்து இருக்கு. ஸோ லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ரிஸ்க், பட் அது ஒரு பெரிய, ஏன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1491 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஒன்றும் அண்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து நல்லா இருக்குது. பட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, பட் கேஷ் ஃப்ளோவும் வந்து நல்லா இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 74.49% இருக்காங்க. பப்ளிக்கு 25.48% வந்து பப்ளிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஒரு சின்ன அனலைஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது, வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் 84.20 பிடிச்சோச்சு. ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. பேங்க்கில் லிக்விட் கேஷாக கிடைக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.